हेलो स्टूडेंट्स, टुडे क्लास लेसन नंबर 18 टाइम पार्ट 2। नम्बर प्रीवियस क्लासेस लेसन वीडियो पातम एक्सरसाइज वीडियो पाकपोरा फर्स्ट अब नम्बर रेसन पाक रीना अब गेल पी पातम अंत टाइम टेबल चार्ट मॉर्निंग ईवनिंग தூங்க போறவர என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க மிஸ் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்திருக்கேன் கிளாக்ல 2 ஹேண்ட்ஸ் இருக்கும்னு சொல்லிட்டு ஒன்னு ஷார்ட் ஹேண்ட் இன்னொன்னு லாங் ஹேண்ட் ஷார்ட் ஹேண்ட் ஹவர்ஸையும் லாங் ஹேண்ட் மினிட்ஸையும் சொல்லணும் மிஸ் சொல்லியிருக்கேன் அப்போ உங்களுக்கு 12 ல இருந்து 1 2 3 4 5 6 னு 12 வரை நம்பர்ஸ் இருக்கும் சோ 12 ல இருந்தா நம்ம இப்பமே ஸ்டார்டிங் கவுண்ட் வெச்சுக்கணும் 12 அப்படினா 0 மினிட்ஸ்ல 1 அப்படினா 5 மினிட்ஸ் 2 அப்படினா 10 மினிட்ஸ் 3 அப்படினா 15 मिनट्स அப்படினா 555 வா என்ன பண்ண இன்கிரீஸ் ஆகிட்டே போகும் இது நீங்க हायर क्लासेसல இன்னும் கொஞ்சம் கூட டீடைலா படிப்பீங்க சோ மிஸ் இப்போ உங்களுக்கு என்னென்ன டைமிங்னு சொல்லி அதுல கொடுத்திருக்க பிக்சரோட சேர்த்து ரீட் பண்ணி சொல்லி தரேன் நீங்களும் என் கூட சேர்ந்து என்ன பண்ணுங்க ரீட் பண்ணி படிங்க ஓகேவா ஸ்டூடண்ட்ஸ் ஆல் ஆஃப் யூ டேக் பேஜ் நம்பர் 20 இன் யுவர் book எக்சர்சைசஸ் பிக்சர்ஸ் ரீடிங் ஹியர் இஸ் ரீனாஸ் டைம் டேபிள் ரீட் இட் அலவுட் The first one has been done for you. Work in pairs. First one namak enna pannitaanga appadina box ku veliya avungale kuduthitaanga. I get up at 5 o'clock. Ippo idhula short hand 5 la irukku, long hand 12 la irukku. So 12 la irundhuchu appadina minutes edhuvum kedaiyadhu, zero meaning. So 5 mattum dhaan nama kanakla vechikkanum. So 5 o'clock. Next one, first one is box ku illa. I study till morning எழும்பி அவ எப்ப படிப்பா அப்படினா 6 o'clock நமக்கு short hand 6 ல இருக்குது long hand 12 ல இருக்கு so 6 o'clock ஓகேவா next I have my breakfast at காலையில சாப்பிற சாப்பாடு எப்ப சாப்பிடுவா அப்படினா 7 o'clock short hand எதுல இருக்குது 7 ல long hand 12 so I have my breakfast at 7 o'clock next third one I go to school at இப்ப நமக்கு ஷார்ட் ஹேண்ட் எங்க இருக்கு 8 ல இருக்குது சோ ஐ கோ டு ஸ்கூல் அட் 8 o'clock நெக்ஸ்ட் 4th one மை ஸ்கூல் பிகின்ஸ் அட் நமக்கு இப்ப ஷார்ட் ஹேண்ட் எங்க இருக்குது 9 ல இருக்குது சோ மை ஸ்கூல் பிகின்ஸ் அட் 9 o'clock நெக்ஸ்ட் 5th one ஐ ஹேவ் an interval at 10 o'clock நம்மளுடைய ஷார்ட் ஹேண்ட் எங்க இருக்குது 10 ல இருக்குது சோ மை ஸ்கூல் interval time at 10 o'clock so I have an interval at 10 o'clock 6th one is my computer class begins at 11 o'clock ipo namak short hand enga irukudhu 11 la irukudhu so my computer class begins at 11 o'clock next 7th one I have my lunch at correct ah rendume 12 la da irukudhu so 12 o'clock okay va I have my lunch at 12 o'clock. 8th one is after lunch my class begins at 1 o'clock. இப்ப ஷார்ட் ஹேண்ட் எங்க இருக்குது 1 ல இருக்குது. So after lunch my class begins at 1 o'clock. 9th one is I have a drill period at drill period அப்படினா games period. ஓகேவா ஸ்டூடண்ட்ஸ்? I have a drill period at 2 o'clock. இப்ப நமக்கு எதுல இருக்குது ஷார்ட் ஹேண்ட் 2 ல இருக்குது. So I have a drill period at 2 o'clock okay next 10th one I finish my school at 3 o'clock so ipo namak short hand 3 la irukudhu so I finish my school at 3 o'clock next 11th one I have my tea at 4 o'clock short hand 4 la irukudhu so time is 4 o'clock okay va next 12th one I go to play at 5 o'clock short hand is in a 5 so the time is 5 okay va நெக்ஸ்ட் ஐ ஸ்டடி ஃப்ரம் 6 ஓ கிளாக் ஈவினிங் 6 ஓ கிளாக்லேருந்து என்ன பண்ணுறாங்க அவன் மறுபடியும் படிக்க ஆரம்பிச்சிட்டான் ஸோ ஐ ஸ்டடி ஃப்ரம் 6 ஓ கிளாக் நெக்ஸ்ட்டு 14th ஒன் ஐ ப்ரே அட் 8 ஓ கிளாக் கடவுள்கிட்ட வணங்குற நேரம் எப்போ அப்படின்னா 8 ஓ கிளாக் த ஷார்ட் ஹேண்ட் இன் 8 ஸோ த டைம் இஸ் 8 ஓ கிளாக் நெக்ஸ்ட்டு 15th ஒன் ஐ ஹாவ் மை டின்னர் அட் 9 ஓ கிளாக் டின்னர் அப்படின்னா நைட்டு சாப்பாடு ஸோ நைட்டு சாப்பாடு அவள் எப்போ சாப்பிடுவாளாம் 9 ஓ கிளாக் சாப்பிடுவாளாம் த ஷார்ட் ஹேண்ட் இன் 9 ஸோ த டைம் இஸ் 9 ஓ கிளாக் ஐ ஹாவ் மை டின்னர் அட் 9 ஓ கிளாக் நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் ஐ கோ டு ஸ்லீப் அட் 10 ஓ கிளாக் அவள் எப்போ போய் தூங்குவா அப்படின்னா
டென் ஓ கிளாக் போய் என்ன செய்வாளாம் தூங்குவாளாம் ஸ்லீப் அப்படின்னா தூங்குறது ஷார்ட் ஹேண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா டென்னில் இருக்குது ஸோ ஐ கோ டு ஸ்லீப் அட் டென் ஓ கிளாக் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் எல்லா ஒர்க்கும் ரொட்டீனாக பண்ணுறீங்க ஸோ நீங்கள் எந்தெந்த டைமிங்கில் பண்ணுறீங்க அப்படிங்கிறத அழகாக ஒரு கிளாக் மாதிரி ட்ரா பண்ணி அதில் உங்கள் டைமை மார்க் பண்ணி வைக்கணும் ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் பேரண்ட்ஸ் ஹெல்ப்போடு நீங்கள் செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ